இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜீவா வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லியிருந்ததுனால பிரியாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஜீவா வந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வந்து கோபமாக பேசுகிறாங்க. உன்னை பார்த்தாவே எனக்கு அருவறுப்பாக இருக்குது, உன்னை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லி அப்படியே வெறுப்பு அள்ளி கொட்டுறாருங்க. ஜீவா என்ன தான் நான் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவர் வந்து அங்கே நீ வேணால் இங்கே இருக்கவங்கள கூட நீ வந்து விசாரித்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பிரியா அதெல்லாம் கேட்குற மனநிலைமையில இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜீவா எதனால் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா நம்ம சக்தி வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜீவா வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாரு. இது போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டாரு. வேறு வழி தெரியாமல் சக்தி பேரை வெளியில் விடக்கூடாது அப்படின்றதுனால அவங்கள அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு அவர் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திபனும் காவியாவும் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன வாங்கணுமோ பார்த்திபனுக்கு பார்த்து பார்த்து காவியாக வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன போட்டி மாதிரி காதலன் காதலிக்கு நடுவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்துட்டு யார் ரொம்ப நேரம் தூக்கிட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அதில் கூட நம்ம பார்த்திபன் தான் ரொம்ப நேரம் தூக்கிட்டு காவியாக வந்து நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஹலோ.